ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட டாபிக் என்னன்னா, லெக் பெயின் வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாகவே இந்த லெக் பெயின் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற எல்லாருக்குமே லெக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், இது வந்து ஒருவேளை நம்மளுக்கு ப்ரெக்னன்சிக்குள்ள சிம்டம்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்குள்ள சிம்டம்ஸ் அப்படின்னு வந்து 100% வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் விமன்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி தான் இந்த லெக் பெயின் வந்து கண்டிப்பா இருக்கும். வேணா நம்ம இப்படி கூட சொல்லலாம், இந்த லெக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிரெக்னன்சிக்கு வந்து ஒரு 50% உங்களுக்கு சான்ஸ் இருக்கணும், பீரியட்ஸ் ஆகுறதுக்கும் 50% சான்சஸ் இருக்கணும் சொல்லலாம். ஏன்னா மேக்சிமம் பீரியட்ஸ் ஆகுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து லெக் ஃபுல்லாவே, சிலவங்களுக்கு காலுக்கு கீழே வலி இருக்கும், சிலவங்களுக்கு தொடையில இருந்து கால் வரைக்குமே வலி இருக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு மந்த்தும் நம்மளுக்கு அந்த பெயின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து நம்ம புதுசாக இப்போ ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம ப்ரெக்னன்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த லெக் பெயினை வந்து எப்போ நம்ம ப்ரெக்னன்சிக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சிக்குள்ள மற்ற எல்லா சிம்டம்ஸும் இருக்கு, ஏர்லியராகவே பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு 5 days முன்னாடியே எல்லா சிம்டம்ஸும் தெரியுது அப்படின்னா, இப்போ சில பேருக்கு வந்து கொமட்டல் இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து ஹெட்டேக் அதிகமாக இருக்கும், பேக் பெயின் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கூடவே இந்த கால் வலியும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ப்ரெக்னன்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வெறும் லெக் பெயின் மட்டும்தான் இருக்குது, அப்போ நான் ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து 100% சான்சஸ் கம்மி தாங்க. வேணால் ஒரு 50% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுவுமே வந்து நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு. ஸோ இந்த லெக் பெயின் வந்து சில பேருக்கு வந்து பெயினாக இருக்கும், சில பேருக்கு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ வந்து இந்த கால் வலியை வந்து நம்ம கன்ஃபார்மாக ப்ரெக்னன்சிக்குள்ள சிம்டம்ஸான்னு கேட்டால் பாதி வேணால் சொல்லிக்கலாம், ஒரு வேளை இருக்கலாம் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருந்து லெக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெறும் லெக் பெயின் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. ஏன்னா வந்து அது பீரியட்ஸாகவும் இருக்கலாம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த கால் வலி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி வந்து நம்மளுக்கு வரும், சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி, ஒரு சில பேருக்கு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இருக்கும், மேக்சிமம் ஆட்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம்தான் இருக்கும். இந்த லெக் பெயின் வந்து எதனால நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆனப்புறம் ஒவ்வொரு மந்த்துமே நம்ம பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக தொடங்கும். ஸோ வந்து அந்த வெயிட்டை வந்து நம்மளால் நம்ம டோட்டல் பாடியோட வெயிட்டையுமே நம்ம கால் மட்டும்தான் எப்பவும் தாங்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சில பேருக்கு கால் வலி, வீக்கம் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் வரலாம். ஆனால் வந்து அது வந்து நம்ம அதுக்குள்ள டேப்லெட்ஸ், விட்டமின் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்லாம் சாப்பிடும்போது இந்த கால் வலி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் சில பேருக்கு ப்ரெக்னன்சி டைமில் வந்து கால் வலி இருக்கும். இது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும். எல்லா சிம்டம்ஸும் இருந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் வலியும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ரெக்னன்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெறும் லெக் பெயின் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.